உலகத் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம். ஸோ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம நல்லியில் இருக்கும். ஸோ யூகேலையும் நல்லி வந்தாச்சுன்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்குது. ஸோ நானும் வந்து வெயிட் பண்ணிட்டேன் எப்போ வந்து வீடியோ எடுக்கலாம், உங்கள் எல்லாருக்கும் என்னென்ன கலெக்ஷன்லாம் இருக்குது காட்டலான்ட்டு. என்னென்ன கலெக்ஷன் இருக்குது நம்ம டீட்டெயிலாக உங்களுக்கு காட்டப்போகிறேன். ஸோ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எடுத்த பீஸே ரொம்ப அழகாக இருக்குல்ல, இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ வந்து நான் சின்ன வயசில் சாரீஸ் அப்படின்னு பார்க்கும்போதே ஆக்சுவலாக ஒரு 20 இயர்ஸ் பேக்குன்னு சொல்லலாம். மைசூர் சில்க்னால் ரொம்ப சாஃப்டாக அப்படியே பட்டு ரொம்ப வந்து ரொம்ப தொட்டு பார்க்க ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ அந்த மைசூர் சில்க் இன்னுமே நல்லா இப்போவும் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸோட. ஸோ அது நிறைய கலர்ஸ் கூட இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு அதான் கேட்டிருக்கேன், என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மைசூர் சில்க்கில் என்னென்ன பிளெயின் மைசூர் இருக்குல்ல, பார்டர் மட்டும் குட்டியாக வந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஒன்ஸ். ஸோ அது என்னென்ன கலர்ஸ் இருக்குது காமிங்க. ஸோ கலர் கலர் வாட் கலர் டூ ஐ சூஸ். ஸோ அப்படி தான் சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து என்ன கலர் சொன்னாலும் அந்த ஷேடில் ஃபுல்லாக நமக்கு இருக்குது. இது வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு நார்மல் மைசூர் சில்க் தான். பட் அதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வந்துட்டு ரொம்ப கிராண்டாகவும் இருக்காது, அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்காது. இப்போ போடும்போது கொஞ்சம் நல்லா வந்து ஒரு டீசெண்டாக இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு நல்லாவே இது ரொம்ப பிடிக்கும். அந்த காலத்துலேருந்தே அந்த மாதிரியான இது ஸ்டில் உங்களுக்கு வந்து அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ்லேருந்து அதே மாதிரி உங்களுக்கு போடணும். இதுனால் அப்படியே ஒரு மாதிரி அடங்கின மாதிரி ஒரு சாரியாக இருக்கும். ஸோ அதனால் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் லேடிஸ்க்கு. இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 78 pounds அப்படிங்கிருக்கு. ஸோ என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இல்லை ஆனந்துக்கு என்ன கலர் பிடிக்கும்னு கேட்கலாம். என்ன கலர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு மாதிரி நல்லா ஒரு மாதிரி பிரைட்டாக அப்படி எடுத்துக்காடுதுல நல்லா லுக்கே. ஆனால் பார்டர் குட்டியாக இருக்குது இதில், பட் அந்த கலர் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெடிஷ்னலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ ட்ரெடிஷ்னலாக குட்டி குட்டியாக இருக்கிறது இருக்குது, பட் ஆனால் இதே வந்து இம்ப்ரூவ் பண்ணி பெரிய பெரிய பார்டர்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம காட போகிறோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இதுவும் அப்போ மைசூர் சில்க் தானுங்களா? வித் கிராண்ட் பார்டர். சில சமயத்தில் நமக்கு வந்து ஒயிட் கலர் கூட வந்து ஏதாவது ஒரு பார்ட்டிக்கெலாம் வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வேணால் அது ஒயிட் கலர் சூட் ஆகாமல் இருக்கலாம், பட் வந்து ஒரு பார்ட்டிக்கெலாம் போகும்போது இது ஒரு பார்ட்டி வேறு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கே. ஏன்னா ஃபுல்லாக வந்து அந்த நல்லா பிரித்து காட்டும் கொஞ்சம் இது நல்லா ஃபுல்லாக பார்டர் வந்துருக்கலாம். இதில் பார்டர் எப்படி இருக்குது அடிக்கல, ஆனால் அதே சமயத்தில் ரிச்சாகவும் இருக்குது. இதான் முந்தானை, மைல்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. ப்ளவுஸ் பீஸ் இருக்குங்களா இதில் ப்ளெயினாக இந்த கலரில்? ஸோ போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் இந்த மாதிரி சாரிக்கு நான் நினைக்கிறேன் நல்ல ஒரு முக்க கை வரைக்கும் போட்டு நல்லா பஃப்லாம் வச்சு அந்த மாதிரி ஒரு ஸ்டைலாக ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டு அதுக்கப்புறமா சிம்பிளாக போடும்போது இது வந்து பார்ட்டிக்கு நல்லா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து யாருக்காவது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இதோட ப்ரைஸ் என்னென்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தீங்கன்னா இது வந்து 200 pounds. ஸோ எல்லாமே வந்து நான் பவுன்ஸில் என்ன சொல்கிறேன்னா வந்து ருப்பீஸில் சேர்த்துக்கணும். நீங்கள் தோராயமாக ஒரு 2 0 ஆட் பண்ணிங்கன்னா தோராயமாக அந்த அமௌண்ட் தான். ஸோ நான் என்னென்ன பவுன்ஸில் இருக்கும் நான் அதே சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து ரிச்சாக அந்த ஒயிட்டில் பார்த்தோம், அதே வந்து வேறு ஷேடில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கூட ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஆக்சுவலாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் அந்த ப்ளூ. இந்த ப்ளூ வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்குது, அதே மாதிரி பிளாக்லேயும் இருக்குது. எல்லாமே சேம் ப்ரைஸ். ஸோ 200 pounds எல்லாமே பிளாக்கில் க்ரீனில் ப்ளூவில் இருக்குது. ஸோ ஒயிட்டாக ப்ளூவான்னு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் இது ரெண்டில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லாவே இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த மைசூர் சில்க்லாம், பட் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கனால எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ இதை கொடுத்துடலாம். அப்புறம் வந்து காஞ்சிபுரம் பியூர் காஞ்சிபுரம் சில்க், அது வந்து நிறைய பேர் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. ஏன்னா வந்து நம்ம அம்மா காலத்துலாம் வந்து ஒரு பட்டு புடவை ரெண்டு பட்டு புடவை அப்படி தான் வாங்கி பத்திரமாக அப்படியே பீரோவில் பூட்டி வச்சு ஏதாவது ஒரு அக்கேஷன் ஸ்பெஷலாக அப்படி எடுத்து அப்படி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஊரில் இருக்கவங்களும் வந்து நம்ம ஒன்று வாங்கி வச்சுக்கலாம் பத்திரமா, நம்மளோட வார்ட்ரோப்பில் பூட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் வாங்கிக்கலாம். அதனால் அந்த மாதிரியான எக்ஸ்பென்சிவான நம்மளுடைய பியூர் காஞ்சிபுரம் பட்டு அதை நான் கேட்க போகிறேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பியூர் காஞ்சிபுரம் சில்க்ஸ் அதை பார்க்க போகிறோம். அதில் வந்து ஸ்டார்டிங் ரேஞ்சில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மெயினாக அழகாக எடுத்து காட்டியிருக்காங்க. நான் இந்த ப்ளூ அண்ட் லைட் ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூ ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து பார்டர்லெஸ் சாரீஸ். ஸோ இது இருக்குது, நம்ம பிரித்து பார்ப்போம் இதை. அப்புறம் க்ரீன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது நார்மல் சில்க். இது எவ்வளோங்க விலை? இது 141. ஸோ 141. ஸோ இது ரேஞ்செல்லாம் ஃபுல்லாக இருக்குது. என் பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ கலர்ஸ் அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, பட் நம்ம வந்து கொஞ்சமாக எடுத்து பார்க்கலாம் அவர்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது. இது என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு இப்போ ஈஸியாக புடவை கட்டாதவங்க கூட வரைக்கும் கட்டி ரொம்ப பழக்கம் இல்லாதவங்க கூட வந்து ரொம்ப ஈஸியாக அதை கட்ட முடியும். அதனால் வந்து கொஞ்சம் ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் கனமாக ரொம்ப இல்லாமல் மெலிசாக இருக்கனால வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோடய ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 178 pounds. இது வந்து 173 pounds, 173 pounds. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க முக்கால்வாசி அவங்க வச்சுருக்க எல்லாமே வந்து அநேகமாக காஞ்சிபுரம் பியூர் சில்க் தானே. ஸோ அதுலேயே வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வரதில் கொஞ்சம் மெலிசாக வரதுனால இதில் மெலிசாக காட்டியிருக்காங்க. பட் ஒரிஜினலாக எனக்கு வந்து நான் பீரோவில் பூட்டி வைக்கிறதுக்காக எனக்கு ஒரிஜினலாக வேணும், ரொம்ப திக்காக வேணும், ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வேணும், அந்த காலத்துலேருந்து வந்ததெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்காக சில கலெக்ஷன்லாம் இப்போ வந்து அவங்ககிட்ட ஸ்பெசிஃபிக்காக கேட்க போகிறோம். ஸோ அது மாதிரி காட்டுறீங்களா ரொம்ப ட்ரெடிஷ்னலான கொஞ்சம் திக்கான கனமான நல்ல பட்டு புடவைகள்? ரொம்ப கனமாக வேணும்னா பேப்பர் வெயிட் தான் வேணும் நமக்கு.
ஸோ இப்போ வந்து நல்லி சில்க்ஸ் வந்து இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய யூகேவுடைய அஃபிஷியல் சைட் gov.uk அதில் போய் பார்த்தீங்கன்னா கூட இருக்கும். ஸோ அதனால் அந்த நியூஸ் வந்து ரொம்ப நல்லா எல்லாருக்கும் பரவிருக்கு. என்ன ஒரு வந்து எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லி வந்து ரொம்ப நாளாக நமக்கும் இந்த பிரிட்டிஷ் இவங்களுக்கும் வந்து ரொம்ப நாளாகவே தொடர்பு இருக்குது. குவீன் எலிசபெத் அவங்களுக்கும் வந்து புடவை கொடுத்துருக்காங்க, கிங் ஜார்ஜ் 5 அவங்களுக்கும் வந்து நல்லிலேருந்து புடவை வாங்கி கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த காலத்துலேருந்தே நல்லி இருக்குது. அதுவும் எப்போ இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1928 வந்து நல்லி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் எங்கள் அம்மா காலத்தும் இல்லை, எங்கள் பாட்டி காலத்துலேருந்தே நல்லி இருக்குது அப்படின்னும் போது தான் நமக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட் வந்துடுது. ஸோ இந்த சாரீ உங்களை நான் பிரித்து காட்டுறேன், தொட்டு பார்க்கும்போது ரொம்ப லைட்டாக இருக்குது. ஸோ இந்த சாரீ பிரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கனமான சாரீஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இது வந்து கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா அந்த லைட் ப்ளூ கூடவே வந்து டார்க் ப்ளூவில் அந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கு. அப்புறம் இன்னொருத்தங்க என்னென்னா வந்து ட்ரெடிஷ்னலாக எப்பவுமே அந்த கார்னரில் போடுற அந்த பார்டர் இல்லாமல் இந்த மாதிரி பார்டர்லெஸ் சாரீ மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஆஃபீஸில் இங்கே கூட யூகேயில் கூட ஆஃபீஸில் ஏதாவது பார்ட்டிக்கெலாம் கூட நம்ம போட்டு போகலாம். டிசைன் அழகாக இருக்கு பாருங்கள். ஸோ இது இது முந்தான இல்லைங்க, இது ப்ளவுஸ் வந்து டார்க் கலரில் வருதில்ல ப்ளெயினாக, அந்த லைட் ப்ளூ டார்க் ப்ளூ காம்பினேஷன் அந்த மாதிரி பீகாக் சாரீ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு பார்க்க. ஸோ ரொம்ப பியூர் ஜரி வாங்கணும். ஸோ 22 கேரட் கோல்டு ஜரி அப்படின்னா வந்து இது, அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. பட் நம்ம ஒரு வாட்டி வாங்கி பத்திரமா வச்சுக்கணும்னா கண்டிப்பாக வந்து அதுக்காக சேர்த்து வச்சு கண்டிப்பாக நம்ம வாங்கலாம். உங்கள் ட்ரீமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் வாங்கலாம். அதில் நல்ல சூப்பரான கலர், எப்பயும் வந்து இந்த எல்லோ க்ரீன்லாம் வந்து நல்லா சூப்பராக போகும்ல. ஸோ அட்லீஸ்ட்டு ஃபோட்டோக்காக நான் வந்து இதை ஜஸ்ட் எடுத்துக்க போகிறேன். நல்லாயிருக்கு இந்த சாரீ, பட் அவ்வளோலாம் நமக்கு ஒத்து வராது. நம்ம வந்து ஓரளவுக்கு பட்ஜெட்டில் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது பார்த்தீங்கன்னா 260 பவுன்ஸ், இது வந்து 380 பவுன்ஸ், இது மாதிரிலாம் இருக்குது. இது நார்மலாக நம்ம போடுறதுக்கு கண்டிப்பாக கிடையாது, பட் ஆனால் மேரேஜுக்குலாம் போட்டு போகலாம். ஈவன் வந்து என்னோடய தம்பி மேரேஜும் இங்கே நடக்கணும் ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன் நான். நம்ம ஊருக்கு போகும்போது மேரேஜுக்கு முன்னாடி நாள் அப்படி தான் போய் சேருவோம். அப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா மேரேஜுக்கு சூப்பரான சாரீ போட்டு போனோம், அதுக்கு முன்னாடி ப்ளவுஸ் எல்லாம் வேறு தைக்கணும் எப்பவுமே சாரினா. அதுக்காக வந்து நம்ம அந்த டைம் ரெடிமேட்லாம் வாங்க மாட்டோம். ஸோ ப்ராப்பராக சாரீ வாங்கி அதுக்கு ப்ளவுஸ்லாம் தைப்போம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி சாரீஸ் வந்து வாங்கலாம். இது நம்ம மேரேஜுக்காக வாங்கிட்டும் நமக்கு வந்து நம்மள ஒரு மெமரபிளாக அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கு எவ்வளோ நல்ல சூப்பரான கலர்ஸ்லாம் இருக்கு பாருங்கள். இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான சாரினால கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக தான் இருக்குது, பட் இது மாதிரி போடும்போது நமக்கு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். மேனேஜ் பண்ண பழகிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் இது ரொம்ப ரிச்சாக இருக்குது இது பார்க்க. அப்புறம் இது பாருங்கள் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்குது இது ரெண்டுமே. இது வந்து நல்ல ஒரு வெட்டிங் கலெக்ஷன் மாதிரி தான். இதில் இது பிரித்து பார்க்கலாங்களா? இது வந்து கொஞ்சம் வயசானவங்களும் போடுற மாதிரி செக்கடை இருக்குது, பட் இப்போ சொல்ல முடியாது தான் வயசானவங்க தான் போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. இல்லை இன் லேடிஸும் கூட நிறைய செக்கடும் போடுறாங்க. ஸோ அதுவும் ஒரு ஃபேஷனாக ஆகுது. ஆனால் இந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷன், இந்த க்ரீனும் இந்த பிங்க்கும். இல்லை இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு ரொம்ப? எனக்கு ஆ இது விலை கம்மியாக இருக்கோ அது பிடிச்சிருக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த சாரீ பிரிச்சிருக்காங்க, நம்ம இதை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். பட் ஆனால் இந்த சாரீ மேலே எனக்கு ஒரு கண் இருக்குது, இதையும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன்னா அது ரொம்ப மாடர்னாக ஸ்டைலிஷாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ இந்த சாரீ பாருங்கள், பயங்கரமாக இருக்குல்ல பார்டரே, ரொம்ப நல்லாயிருக்கு இது ஃபுல்லாக. அப்படியே ஏன்னா ஜரி வந்து அப்படியே ஜொலிக்குது, அதில் யானை போட்டிருக்கு ஃபுல்லாக, பார்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யானையாக போட்டு வரிசையாக நல்ல குங்கும கலர், ஆல்மோஸ்ட் என்னுடைய இதுக்கு மேட்ச் ஆகுது இன்றைக்கி. ஸோ இது வந்து நம்ம வச்சு பார்க்கலாம், தம்ப்நெயிலுக்கு நல்லா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாகவே வந்து அந்த ஜரி வருது இல்லைங்க. ஸோ இதான் வந்து முந்தானை. ஸோ இதை பிரித்து பார்க்கணுன்றவங்களுக்கு ரொம்ப நல்லா டீட்டெயிலாக இதை வந்து காட்டுறேன். ஏன்னா பார்டர் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த ஜரி போடும்போது வந்து ரொம்ப நல்லா பளிச்சுன்னு தெரியும் இந்த கலர். இதோடைய ஃபுல் பாடி வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்கும் போது பாடியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக மைல்டாக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்படி திருப்பலாங்க, இது ஃபுல்லாக பாருங்களேன், குட்டி குட்டியாக நிறைய இருக்குது ஒர்க் இருக்குது. ஸோ சாரீனாவே நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? அதனால் ஷாப்பிங் வர ஜென்ஸ் தான் வந்து ஒரு சேர் போட்டு உட்காரணும். ஸோ நான் வந்து நிறைய டீட்டெயிலாக தான் பார்க்க போகிறேன். அதனால் உங்களுக்கும் வந்து பார்க்குறவங்களுக்கும் வந்து இந்த சாரீ காட்டலையே அந்த சாரீ காட்டலன்னு நினைப்பீங்க. ஸோ டீட்டெயிலாக தான் நான் உங்களுக்கு சாரி காட்ட போகிறேன். இந்த சில்வர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா இது வந்து நம்ம இங்கே யூகேயில் கூட ஏதாவது பார்ட்டியில் கூட போட்டு போகலாம். பார்டர் வந்து பிளெயினாகவும் சாரீ ஃபுல்லாக ஒர்க்காகவும் இருக்குது. இதில் அதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் வந்து எப்படி முந்தானை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சூப்பராக இருக்கு. வா, இது எவ்வளோங்க? இது 376. ஸோ நல்லா மேரேஜ் உங்கள் வீட்டு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்குலாம் நல்லா போடலாம். கிரகப்பிரவேசம் அப்படின்னா நம்ம ஏதாவது இந்த மாதிரி சாரீ வந்து கண்டிப்பாக வாங்கலாம். அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இது. ஸோ பியூர் சில்க்லாம் வந்து நம்ம பார்த்தோங்க, பட் ஆனால் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதனால் கடையில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணும். ஓரளவுக்கு நான் காட்டியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு மைசூர் சில்க் வந்து ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம், அப்புறம் வந்து காஞ்சிபுரம் சில்க்ஸ் ஓரளவுக்கு பார்த்தோம். இப்போ வந்து பனாரஸ் பட்டு புடவைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ஐடியா கதை நான் சும்மா காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்கறதுலாம் பனாரஸ் புடவைகள். ஸோ இதில் வந்து இந்த அஞ்சில் முக்கியமாக எனக்கு ரொம்ப இது பிடிச்சிருக்கு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு. டிசைனே ரொம்ப அழகாக இருக்குது.
ஸோ இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்ப்போம். 374 pounds. ஓகே. ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் பிளெயின் ப்ளவுஸ், பிளெயின் ப்ளவுஸ் சைடில் வந்து இது மாதிரி பேட்ச் வரும். ஃபுல்லாக உடம்பு பாடியிலலாம் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன்ஸ் வருது. இது நல்லா சில்க் தான், ஆனால் இது வந்து பனாரஸ் சில்க். ஸோ இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, தொட்டு பார்க்க ஃபீல் நல்லாயிருக்கு கொஞ்சம், ஆனால் கனமாக இருக்குது. கனமாக மேனேஜ் பண்ண முடிஞ்சால் நீங்கள் வந்து பண்ணலாம். பனாரஸ்னால் அது சில பேருக்கு வந்து ஒரு க்ரேஸாக இருக்கும், பனாரஸ் புடவை வந்து வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்காக தான் இப்போ சாம்பிள் காட்டுறோம். இந்த கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குல்ல, பிங்க் கலர் எனக்கு எப்படி இருக்குது. ஸோ இதுக்கு வேறு கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா வந்து இந்த ரெட் கலரும் ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப மேரேஜுக்கெலாம் போடணும், ரொம்ப ப்ரைட்டாக போடணும் அப்படின்னா வந்து நமக்கு ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான கலர் இல்லையா, அதனால் ஒரு குங்கும கலர். ஸோ அதுலேயும் வந்து அழகாக இருக்குது பார்டர்லாம் பார்க்க. ஸோ இதெல்லாமே வந்து இது ஒரு சேம் ப்ரைஸில் 326 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ அது கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. பட் என்னால் இது மாதிரி கனமாலாம் போட முடியாது, எனக்கு இது குத்து வராது. நம்ம மெலிசா போடணும், ஆனால் பனாரஸ் போடணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பனாரஸ்லேயே கொஞ்சம் மெலிசாவும் பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்ததை விட இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. மெலிசா மெலிசா நல்லா எக்ஸ்பென்சிவாக இருக்குது. 597 இல்லையா? அதுதான் ஸோ பிடிச்சிருந்தால் நம்ம வந்து ப்ரைஸை பற்றி கவலைப்படக்கூடாது. அதனால் வந்து பிடிச்சா நம்ம வாங்கிடணும். அதனால் இது வந்து நான் லேடிஸ்க்காக மட்டும் இந்த வீடியோ பண்ணல, மெயினாக ஜென்ஸ்க்காக பண்ணுறேன். ஏதாவது மேரேஜ் டே, ஏதாவது வெட்டிங் டேனால் வந்து ஒய்ஃபை வந்து அசத்தத்துக்கு நீங்கள் வந்து சர்ப்ரைஸாக இப்படி நல்லிக்குள்ளே வந்து இந்த மாதிரி சூப்பராக ஒரு சாரீ வாங்கி நீங்கள் ஒய்ஃபை சர்ப்ரைஸ் பண்ணிங்கன்னா அதை விட ஒரு சந்தோஷம் இருக்காது. ஸோ அதுக்காக வந்து ப்ரைஸ்லாம் காட்டிகிட்ருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது 597, பட் கலர் வந்து நல்லாவே சூப்பராக அழகாக கிரேவாக நல்லாயிருக்கு. மைல்டு கலர், ரொம்ப ட்ரெடிஷ்னல் கலர் கிடையாது, ஒரு மாடர்ன் கலர் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா கலர்லேயும் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ வெரைட்டியாக நானே இங்கே உங்களுக்கு காட்ட போகிறேங்க. ஸோ க்ரீன் நல்லாயிருக்கு, ப்ரைட் பிங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த லைட்டில் இன்னும் நல்லா அழகாக தெரியுதுல இது. இந்த பிங்க்கும் நல்லாயிருக்கு, ஆனால் கொஞ்சம் மிட்டாய் கலராக இது. ஸோ இந்த மெரூன் சந்தன கலர் மேபி இது ப்ளூ. ஸோ இவங்க எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த க்ரீன் கலர் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. க்ரீன் என்ன ப்ரைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 204. ஸோ இதில் வேறு என்ன கலர்ஸ்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் எடுத்து பார்ப்போம். ஒரு டார்க் கலர் இது. இந்த ப்ளூ கூட சம்டைம்ஸ் வந்து நம்ம கட்டினானா வந்து ரொம்ப நல்லா ப்ரைட்டாக இருக்கும். இது பாருங்கள், இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து 204, அப்புறம் 137, வேறு வேறு ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. ஸோ நம்ம வந்து ரொம்ப ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் போவேனா, இது எனக்கு எப்படி இருக்குது அதை முதல்ல பார்ப்போம். ஸோ இந்த சாரி எனக்கு எப்படி இருக்குங்க? இல்லை நானும் கேட்கவே இல்லை, வாங்குறானு கேட்கவே இல்லை. அதுக்குள்ளே விலையை பற்றி சொல்லிட்டு இருக்கிறார் ஆனந்த். ஸோ இது நல்லா தான் இருக்குது, மேபி கேட்கலாம். இந்த கலர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, போடும் போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். லைட் கலர், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமாளிக்கிறாரு. பட் ஆனால் நம்ம வந்து இல்லாத கலரை பார்த்து செலக்ட் பண்ணிட்டு எனக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்ப்போம். வாங்க. சில்க் சாரிலே வந்து எனக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வேணாம், எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு பார்ட்டி வேறு மாதிரி இருக்கணும், கொஞ்சம் வந்து மாடர்னாக இருக்கணும் அப்படின்னா வந்து இது பாருங்கள். இதுவும் வந்து சில்க் தானா, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப ஜார்ஜெட் மெட்டீரியல் அந்த மாதிரி இருக்குது பார்க்குறது. தொட்டு பார்க்கும்போது 206 இதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது, ப்ரௌன், க்ரீன், அப்புறமா எல்லோ. இது வந்து கொஞ்சம் டீனேஜ் கேர்ள்ஸ்லாம் கூட திடீர்னு ஃபஸ்ட் டைம் சாரீ கட்டுறாங்க, நம்மளுடைய இந்தியன் ஃபேமிலி கெட் டுகெதர்ஸ் அதிலலாம் வந்து இது மாதிரி போடலாம், நல்லாயிருக்கு. ஸோ கொஞ்சம் வந்து கம்மியான விலையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 71 ரேஞ்சில் வந்து இங்கே சில புடவைகள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பிரிண்டட் சில்க் நார்மலாக கம்பேர் பண்ணுறோம். இது வந்து கொஞ்சம் டிஷ்யூ டைப்பில் தான் இருக்குது. இந்த மாதிரி புடவைகள் வந்து கண்டிப்பாக நல்ல புடவைலாம் வாங்கணும், கலெக்ஷன்லாம் வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்காக கொஞ்சம் சேர்த்து வச்சு கண்டிப்பாக நல்லா வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்லாம் வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வாங்கி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா லெவலாக இருக்கும். ஸோ இப்போ வந்து சிம்பிளாக தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சிம்பிளான புடவைகளும் சில வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம போய் கீழே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ மேலே டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். இப்போ வந்து இந்த ஃப்ளோர்லேயும் வந்து நம்ம நிறைய புடவைகள்லாம் இருக்குது. ஸோ இங்கே என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே என்னென்ன சாரீஸ் இருக்குது? காட்டன் சாரீஸ் இருக்குது, காலஸ்டியல் சாரீஸ் இருக்குது, ஃபேன்சி சாரீஸ், குர்த்தீஸ். ஓகே. ஸோ இதெல்லாம் என்ன கிராண்டாக இருக்க மாதிரி இருக்குல்ல, இந்த சாரீஸ் என்னங்க? ஓகே. இங்கே மேலே பார்த்துருப்பீங்க பனாரஸ் மாதிரி இருக்கும். ஓகே. ஆனால் இதில் பனாரஸ் கிடையாது. ஓகே, கொஞ்சம் பனாரஸ்லேயே கொஞ்சம் டூப்ளிகேட் வெரைட்டி மாதிரி பார்க்குறதுக்கு, பட் ஆனால் லுக் இருக்கும். லுக் யா. ஸோ இது வந்து பாருங்க, ஆமாம் கொஞ்சம் இந்த ஜரி என்ன இருக்குன்னா கொஞ்சம் டார்க் கலரில் இருக்குது ஒரு மாதிரியில். ஆமாம், 33 pounds இருக்குது இது. இது வந்து பாடி இல்லை, இந்த கலர் இதில் என்ன மாதிரி கலர்ஸ்லாம் இருக்குங்க? க்ரீன் இருக்குது, நான் கேட்க போகிறது இல்லை. பட் ஆனால் அதுக்கு மேலே இருக்க ஆரஞ்சு அது காட்டுங்க. இதுவும் நல்லாயிருக்கும், பீகாக் போட்டிருக்கு இது, 33 pounds. ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ நல்ல காம்பினேஷன் இது. இந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்துருமாங்க? இல்லை வராதுலாம் நல்லா. ஓகே, இது பாருங்கள் ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ 33 pounds.
நம்ம வந்து இங்கே நிறைய வாட்டி யூஸ் பண்ண போகிறதில்ல. ஒரு பொங்கலுக்கு, தீபாவளிக்கு, அந்த மாதிரி தான், ஒரே ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு அந்த மாதிரி தான் நம்ம போட போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ரொம்ப நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஸோ இது ஒரு நார்மல் நம்ம ஒரு டாப் வாங்கினாவே இங்கே போயிட்டு நம்ம எப்போ ஜீனுக்கு டாப் வாங்கினோம் ஒரு 30 pounds 35 pounds கண்டிப்பாக ஆகும். ஸோ 33 pounds நம்ம ஒரு புடவையே வாங்குகிறோம் அப்படிங்கிறது ரீசனபிள் தான். ஸோ அதில் வந்து 33 pounds ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம பார்க்கறதுக்கான லுக்காக இருக்குது அந்த ஃபர்ஸ்ட் ஒன், அந்த ப்ளூவும் பிளாக்கும். ஆ, அந்த பிளாக்கும் நல்லாயிருக்கு. ரெண்டாவது ஒன் ப்ளூ அது. ஆ, ஸோ இந்த கலர் பாருங்கள், ரொம்ப டார்க்கு, டார்க் ப்ளூ, ஆல்மோஸ்ட் பிளாக் மாதிரி இருந்துச்சு. 25 pounds நல்லாயிருக்கு. மயில் இங்கே எல்லாமே ரொம்ப பெருசாக கிராண்டாக, இது பார்டர் மட்டும் கிராண்டாக வரும், பாடி வந்து இந்த மாதிரி டிசைன்டோட வரும். ஓகே. ஸோ பாடியில் வந்து எதுவுமே ஜரி இல்லாமல் கொஞ்சம் மைல்டாக இருக்க மாதிரி, பார்டரில் மட்டும் கொஞ்சம் பளபளன்னு இருக்க மாதிரி இருப்பாருங்க. சரி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதில். ஆமாம், சாஃப்டாகவும் இருக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு. ஈஸி வாஷபிள் வித் பிளவுஸில், பிளவுஸ் வந்து டிசைன் பிளவுஸ் மாதிரி வருது. இது என்ன ப்ரைஸுங்க? இது 35 pounds. ஓகே. ஸோ நல்லாயிருக்கு இதுவும். ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம இங்கே பாருங்கள், நான் வந்து அவங்க காட்டினாலே நிறைய இங்கே கலர்ஸ் நிறைய இருக்குது. ப்ளூ, ஆரஞ்ச், ரெட்டு, பிங்க்கு, பிங்க்கு நல்லாயிருக்கு, பிங்க் அண்ட் க்ரீன் நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன ஆகுனா, இங்கே யூஸ்வலாக பார்த்திங்கன்னா வந்து நம்ம கெட் டுகெதர்ஸ் தான் பண்ணும்போது ஒரு ஹேபிட், எல்லாருக்கும் வந்து இந்த குரூப்பில் இருக்கும் எல்லாருக்குமே போய் சாரீ வாங்குற மாதிரி, எனக்கும் வந்து எங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பரிவார் குரூப்பில் எப்பவுமே வந்து எதாவது தீபாவளி இல்லை பொங்கலுக்கு எதாவது சாரீ கொடுப்பாங்க. அதாவது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எடுப்போம். ஸோ லாஸ்ட்டில் வரவங்களுக்கு லாஸ்ட் கலர் அப்படின்ற மாதிரி, பட் செலக்ட் பண்ணும்போது எல்லா கலருமே எனக்கு பிடிச்ச மாதிரி தான் எடுப்பேன். அந்த கேட்டகரிக்கு இதை பார்த்தோன்னா அதான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ இந்த ப்ளூ, இந்த பிளாக்கு, அந்த ஜூம் ப்ளூ தான் பிளாக் பிளாக்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நேவி ப்ளூ, லைட் ப்ளூ, இந்த பிங்க்கு, ரெட்டு, இந்த க்ரீன், அந்த இது, இந்த ஆறு கலர் எடுத்துகிட்டு போனால் அப்புறம் வந்து எல்லோரும் ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரே மாதிரி வாங்கிட்டு போகலாம். பட் வேறு வேறு கலர்ஸில் அப்புறம் நாங்கள் வந்து சொல்லி வச்சு ஒரே நாள் ஒரே மாதிரி போட்டு வரும். ஸோ அது நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா 25 pounds தான் இந்த மாடல் ஃபுல்லாகவே. ஸோ இது ஒரு நல்ல ஒரு குட் டீலாக இருக்குது. ஸோ 25 pounds மொத்தமாக ஒரு 125 pounds 6 சாரி கரெக்டாக சொல்கிறேண்ணா, இல்லை 150 pounds. அதனால் வந்து கொஞ்சம் நான் எப்பவுமே கணக்கில் கொஞ்சம் வீக்காக ஆனது எப்பவுமே வந்து கரெக்ட் பண்ணிகிட்ருப்பார். ஸோ 150 pounds வந்து 6 சாரி நம்ம சூப்பராக எடுத்துடலாம். அது வந்து நல்லா கிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும். அதனால் அதுக்கு வந்து நல்ல சூப்பர் ஆப்ஷனாக இருக்குது. ஏன்னா ஒரே பேட்டர்னில் எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டால் கிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ப்ரைஸும் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குதுனால சூப்பராக இருக்குது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாங்கிக்கலாம். அப்புறம் பிளெயினாக எனக்கு பிடிக்கும் அப்படின்னா பிளெயினாக இருக்குது இது. இதுலேயும் வந்து உங்களுக்கு நிறைய பிளெயின்லேயும் நிறைய கலர்ஸும் இருக்குங்க. சந்தன கலர் இதெல்லாம் பாருங்கள், இது ப்ளூ. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குன்னா வந்துட்டு ஃபுல்லாக பிளெயின், அப்புறம் பார்டர் மட்டும் கொஞ்சம் குட்டியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வாங்கினோன்னா வந்து 36 pounds அப்படி இருக்குது. ஸோ வித் ப்ளவுஸோடு வந்துடும். ஸோ கிஃப்ட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும், நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ எல்லாமே நானே காட்டேன், அப்புறம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு எதுவும் இருக்காது. அதனால் சில விஷயங்கள் நான் அப்படியே விட்டு போகிறேன். ஸோ அதெல்லாம் நீங்களும் வந்து பாருங்கள். ஏன்னா நல்லியில் யூகே எல்லாம் நல்லி தந்திருக்காங்கன்னா நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக விசிட் பண்ணணும். ஸோ எனக்கும் ஹாப்பியாக இருக்குது வந்து பார்க்குறதுக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு சின்ன வயசில் போனது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேன்சி சாரீஸும் நிறைய அழகாக தொங்க விட்டுருக்காங்க. ஸோ நம்மளே வந்து பார்த்து செலக்ட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஸோ கடை ஓரளவுக்கு இப்படி காட்டுறோம். அங்கேயே ஒரு ரெண்டு இடத்துல வந்து இந்த மாதிரி குர்த்தீஸும் கொஞ்சமாக கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. பட் மெயினாக அவன் ஃபோக்கஸ் வந்து என்னென்னா சாரீ தான். ஸோ சாரீஸ் தான் நிறைய இருக்குது. அதனால் ஃபுல்லாகவே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் கீழே மேலே நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ சாரீனாவே நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். பட் ஆனால் வந்து இந்த சாரியோடையே இன்னும் ஒரு ஸ்பெஷலான உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நம்மளுடைய சேனல் பார்த்துட்டு இங்கே வந்து அனிதா ஆனந்த் நம்மளை சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. ஸோ எவ்வளோ உங்கள் பில்லோ அதில் வந்து ஒரு 5% ஆஃப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப நல்ல சூப்பரான ஒரு விஷயம். ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு ஓரளவுக்கு ஒரு 7 to 9 days நெக்ஸ்ட் இந்த அக்டோபர் 25th நெக்ஸ்ட் சண்டே வர வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அது வரைக்கும் ஷாப் பண்ணிவிட்டு பில் கவுண்டரில் வந்து நம்ம அனிதா ஆனந்த் சேனல் வந்து பார்த்து வந்திருக்கீங்கன்னு சொன்னிங்கன்னா ஸ்பெஷலாக நமக்காக கொடுக்குறாங்க. ஸோ இது எப்படின்னா வந்து நல்லி இப்போ தான் புதுசாக 2 weeks முன்னாடி தான் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் முதல் வாரம் மட்டும் ஒரு இன்ட்ரடக்டரி ஆஃபர் மாதிரி இப்படி கொடுத்துருந்தாங்க. பட் அது வந்து 1 weekில் ஸ்டாப் ஆகிடுச்சு. பட் நம்மளுக்காக ஸ்பெஷலாக இன்னொரு வாட்டி அந்த டிஸ்கவுண்ட் கொடுக்கலான் இருக்காங்க. ஸோ அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருமே வந்து சீக்கிரமாகவே வந்து இங்கே வாங்கிக்கோங்க. நல்லி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரவண பவன் இருக்குது, இந்த பக்கம் வந்து பெஸ்ட் ஃபுட்ஸ் இருக்குது, வெம்பிளி பெஸ்ட் ஃபுட்ஸ். ஸோ இப்படி தள்ளினீங்கன்னா ரெண்டு கடை தள்ளினீங்கன்னா வந்து இந்த நல்லி இருக்குது. தீபாவளியும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். நிறைய தசராக்கும் வந்து நிறைய பேர் ஏதாவது ட்ரெஸ்லாம் வாங்குவீங்க. ஸோ நல்ல ஒரு ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ சீக்கிரம் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.